हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சுவையாரம்பம் குக்கரியில ஒரு ஹெல்தியான ரெசிபி மருத்துவ குணமுள்ள ஒரு ரெசிபி பார்க்க போறோம் என்னன்னா வல்லாரக்கீரை துவையல் இதுதான் வல்லாரக்கீரை துவையல் இந்த கீரையை துவையலாவும் சாப்பிடலாம் இல்ல பருப்பு போட்டு சாம்பார் வெச்சும் சாப்பிடலாம் இல்ல காயை வெச்சு பவுடரும் பண்ணிக்குவாங்க அந்த பவுடரை பண்ற எல்லா ரெசிபீஸ்லயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவாங்க இது ஏன் பண்றாங்க அப்படினு சொன்னா இந்த கீரை ஞாபக சக்தி கொடுக்கிற கீரை அதே நேரத்துல மருத்துவ குணம் ಜಾಸ್ತಿ உள்ள கீரை இது இந்த கீரையோட குணம் கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும் அதனால இந்த கீரையை எப்படி சமைச்சாலும் துவையலா சரி சாம்பாரா இருந்தாலும் சரி வெல்லமோ இல்ல புளியோ இது கூட சேர்க்க கூடாது குணம் குறஞ்சிடும் ஷேப் பாருங்க நம்மளோட மூளை ஷேப்ல இருக்குது பாருங்க வால்நட்டும் இதே ஷேப்ல தான் இருக்கும் பாத்துるப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க இது இலை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம் இந்த குச்சி அதாவது இந்த காம்பு வேண்டாம் நமக்கு இலைய மட்டும் எடுத்துக்கிட்டு காம்ப த்ரோ பண்ணிடலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம் தொகையல்கும் சரி சாம்பார்க்கும் சரி இந்த இலை மட்டும் தான் காம்பு தேவை இல்ல நேத்து ஈவினிங் வாங்கிட்டு வந்த கீரை இது இங்க கொஞ்சம் சிங்கப்பூர்ல கீரை கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது வாங்கிட்டு வரும்போதே இது கொஞ்சம் சோந்து தான் இருந்தது பட் கீரை கிடைக்கல அதனால சரின்னு சொல்லிட்டு இத வாங்கிட்டு வந்தாச்சு விலையுமே வந்துட்டு வழக்கமா வாங்குற விலையை விட ಜಾಸ್ತಿ ஆனா கீரை அளவும் கம்மியா இருந்தது இங்க பாருங்க இது பூவா என்னதுன்னு தெரியல ஆனா இத த்ரோ பண்ணிடுவேன் இப்போ இங்க பாருங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெச்சாச்சு இதுல கொஞ்சம் குட்டி குட்டியா ஒரு பூச்சி ஒன்னு இருக்கும் அதெல்லாம் இல்லாம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டேன் ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதையும் ஆட் பண்ணிடுறோம் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் இதையும் இதில் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வரும் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் நான் நாலு ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிட்டேன் காரம் எனக்கு இந்த நாலு காஞ்ச மிளகாய் கொடுக்குற அளவு போதும் எனக்கு அதனால நாலு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணியாச்சு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடுறேன் ரொம்ப வதங்கணும்னு இல்லை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் லைட்டாக ஆயிலில் சாட்டே ஆனால் போதும் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி பழம் தக்காளி பழமும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பூண்டு பல் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதை போட்டு வதக்கி விட்டுடுறேன் இது கூட இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வச்சிருக்க கீரையை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை தண்ணி இல்லாமல் கீரையை மட்டும் இப்போது இந்த பேனில் சேர்க்குறோம் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம துவையல் அரைக்கிறோம் துவையலுக்கு ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வரும்ல அந்த அளவுக்கு போதும் தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் இப்போ கீரையை ஆட் பண்ணியாச்சு கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும் இந்த கீரையெல்லாம் வதங்கி சின்னதாகிடும் கலரும் மாறிடும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும் நான் வந்துட்டு நேற்று வாங்கிட்டு வந்த தேங்காய் இன்றைக்கி இது சமைக்கும் போது உடச்சா தேங்காய் நல்லா இல்லை அதனால் த்ரோ பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும் 5 to 7 minutes நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் உப்பு மட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு 7 minutes கிட்ட ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் அதனால் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு எடுத்துடுறேன் மருத்துவ குணமுள்ள கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி